ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் தாங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த சைக்கிள் வாங்குறதுக்காக நாங்கள் வந்துட்டு 1 இயர் டைம் எடுத்துக்கிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக எப்பயுமே நாங்கள் வந்துட்டு அர்ஜுன் குட்டிக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் 1 இயர் வந்துட்டு நாங்கள் மணி சேவ் பண்ணுவோம். அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. நான் அப்படி தான் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இயரும் அதே மாதிரி தான், போன வருஷத்துலேருந்து இந்த இயர் வரையும் அவனுக்காக கிடைச்ச அமௌண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து சேவ் பண்ணோம். தாத்தா பாட்டி கொடுத்தது, சித்தி கொடுத்தது, மாமா அத்தையெல்லாம் கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிகிட்டே வந்தோம். அந்த அமௌண்ட் வச்சு தான் இந்த இயர் வந்துட்டு சைக்கிள் வாங்க போகிறோம். அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த காயின்ஸாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கோம். அதை வந்துட்டு டீட்டெயிலாக வர்ஷித் குட்டியே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சேட்டு வச்ச காசை பார்க்கலாம். இது இது ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் எடுத்ததுங்க. எடுக்கும்போது நல்லா பிரைட்டாக தான் இருந்தது, பட் எடிட் பண்ண பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. திரும்ப ஒரு தடவை எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இதையே வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். அவனோட மணி பேங்க்கில் எங்களால் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸை சேர்க்க முடிஞ்சது. கொஞ்சம் காயின்ஸ் நாங்கள் வந்து போட்டோம். ப்ளஸ் அவனுக்கு வந்துட்டு ஊருக்கு போகும்போதெல்லாம் கொடுத்த காசு எல்லாத்தையுமே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சான். இப்போ அவங்க தாத்தா வந்து 500 ரூபீஸ் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து 250 அவனுக்கு, 250 எங்களுக்கு அப்படி நாங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்குவோம். இது வந்து எங்க சிட்டி கொடுத்தாங்க. எங்க சிட்டி பேரு ரஞ்சினி. அங்க எப்பயும் பெங்களூருக்கு போனா எங்க சிட்டி வந்து காசு கொடுப்பாங்க. இது வந்து நாங்க எப்பயும் எங்க பாட்டி ஊருக்கு போனா இப்ப எங்க பாட்டி வந்து இந்த மாதிரி காசு கொடுப்பாங்க. எங்க தாத்தாவும் இதே மாதிரி அவர் ஒரு கடை வச்சிருப்பாரு. அவரும் இந்த மாதிரி காசு எட்டு காசு எட்டு எனக்கு மட்டும் தனியா இந்த மாதிரி காசு கொடுப்பாரு. பாருங்க பாருங்க, எங்க டாட்டா எவ்வளவு புதுசு புதுசா காசு கொடுத்துருக்காரு. தீபாவளிக்கு டிரெஸ் இருக்க இத குடுத்தாங்க. இது ரெண்டுமோ எங்க அம்மா அப்பாங்க. எப்ப ஆபீஸ் போனா இருக்கிற காசை வச்சு நாங்க வந்து சேர்த்து வைப்போம். சைக்கிள் வாங்க முடிவு பண்ணிருக்கேன். ஆனா நான் ஒரு புதுசா ஒரு யோசிப்பு பண்ணிருக்கேன். இந்த காயின்ஸ வச்சுதான் நாங்க சைக்கிள் வாங்குவோம். நாங்க இந்த காசை வச்சு இதெல்லாம் கடையில கொடுத்து இதை வந்து மாட்டி இந்த காயின்ஸ் எல்லாம் மாட்டி புதுசா டிஃபென்ஸா வாங்கி எண்ணி வாங்குவோம் சைக்கிள். பொதுவாகவே குழந்தைங்களெல்லாம் ஊருக்கு கூட்டிகிட்டு போகும்போது பெரியவங்க அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே புதுசாக பார்க்குறவங்க எல்லாமே மணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இவனுக்கு இந்த இயர் கொடுத்தது மட்டும்தான் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். பட் லாஸ்ட் இயர்லாம் வந்துட்டு இன்னும் கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம யூடியூப் அப்போதைக்கு வந்துட்டு பெருசாக போடாததுனால நாங்கள் வந்து சொல்லலை.
அஜுமா சொன்னது மாதிரி அந்த காசு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கடையில் கொடுத்து சேஞ்ச் பண்ணி நம்ம காயின்ஸாக கலெக்ட் பண்ணிட்டு சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணாங்க. இது யூஸ்வலாக போட்டது தான் முன்னாடி, பட் குழந்தைங்களில் வந்துட்டு யாரும் போட்டதில்லை, அதனால் நம்ம சரி ஓகே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது ஒரு டீ கடை வச்சுருக்கவங்க, நம்ம வால்மீகி தெருவில் தான் தாம்பரத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆண்டி அங்கிள் அப்புறம் அவங்களோட சன்னது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க டீ கடையில் வர்ற காசு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஷாப்லாம் வந்துட்டு நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க் பண்ணிக்கிறோம் நாங்கள். நாங்கள் வந்து விளையாட்டுத்தனமாக தான் ஆரம்பித்தோம், நாங்கள் காயின்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். பட் ரொம்பவே ஸ்ட்ரகிள்ங்க, எந்த கடையில் போய் கேட்டாலுமே நமக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கவே இல்லை. சரி கடையில் தான் கிடைக்கல, பேங்க்லேயாவது அப்ரோச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பெரிய யூடியூபர் இல்லை இல்லையா, அதனால எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கவே மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் இந்த டீ கடையில் நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு கடையாக நாங்கள் ஏறி ஏறி இறங்கினோம். ஒரு 10 ரூபாய்க்கு வந்து 10 காயின் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோன்னா கூட அந்த 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் காயின் கிடைக்க மாட்டேன்ருச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, என்னடா காயின்ஸ் எல்லாமே அழிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு, ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னாவே அவங்க சொல்லுவாங்க என்னங்க எல்லாமே வந்துட்டு கூகுள் பே பண்ணுறாங்க, சேஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஆன்சர்ஸ்லாம் வருதுன்னு ஒழிஞ்சு நமக்கு வந்துட்டு சுத்தமாகவே எங்களுக்கு காயின் கிடைக்கவே இல்லைங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டோம், ரொம்பவே கஷ்டப்பட்டோம் காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களால் வந்துட்டு ட்ரை பண்ணி வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சது. கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஏன்னா நாங்கள் வந்துட்டு இது முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு காயின்ஸ் எல்லாமே. ஓகே, ஓரளவுக்கு காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண பின்னாடி அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுனு எங்களுக்கு தெரியல. சரி யோசிச்சுட்டே இருந்தோம், அப்படி தான் யோசிக்கும் போது எங்களுக்கு வந்துட்டு சரி வீட்டில் இருந்தால் பானையில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு ஃபில் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ 2 பானையில் நாங்கள் எடுத்தோம், அதுவும் வந்துட்டு ஃபில் ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் டைம் இல்லை, ஒரு பேக்கில் வந்துட்டு எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் செக்யூர் பண்ணி எடுத்துகிட்டு போனது, ஏன்னா காயின் இல்லையா கீழே கொட்டுச்சுன்னா ரொம்ப கொட்டிடும் அள்ள முடியாது, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு கட்டி நாங்கள் செக்யூர் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு மேடவாக்கம் போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நகர் சிக்னல் இருக்கும், அந்த சிக்னலுக்கும் ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஆன் ரோட் சைக்கிள் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ரிவ்யூஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி நான் சொன்னேன், செம்ம சூப்பரான சைக்கிள் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் போய் அப்ரோச் பண்ணோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நாங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தோம், அந்த ஷாப்பில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க, ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சப்போர்ட்டும் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடும்போது நிறைய குழந்தைங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கும் இந்த மாதிரி மணி சேவ் பண்ணி ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஆசை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அஜன் குட்டியும் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததுனால தான் நாங்கள் இதில் இறங்கிட்டு சரி ஓகே இதை நாங்கள் வந்துட்டு மணியும் காயின்ஸும் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தது. எங்களை வெல்கம் பண்ண விதமாக இருக்கட்டும், அஜுக்குட்டியை வந்துட்டு பர்த்டே விஷ் பண்ணாத விதமாக இருக்கட்டும், கிஃப்ட் கொடுத்தது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அஜுமாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜுக்கு அவனுக்கு வந்துட்டு எந்த சைக்கிள்லாம் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இந்த சைக்கிள் பற்றின வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ப்ளஸ் இங்கே போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணுங்கள். ஸோ காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, கொண்டு போயும் கொடுத்தாச்சு. இன்னொரு பெரிய டாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸை எண்ணுறது தான், ஏன்னா எங்களாலேயே எண்ண முடியல, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணோம், பயங்கரமாக பேக் பெயினே வந்துருச்சு. இந்த 6000 ரூபாய் எண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. கண்டிப்பாக எப்படி தான் திருப்பதியிலலாம் காயின்ஸை எண்ணுறாங்களோ தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் உட்காந்துருந்தா எண்ணினாங்க. பட் எண்ணுறதுல வந்து மும்முரமாக இருந்ததுனால எங்களால் வந்துட்டு வீடியோ கவர் பண்ண முடியல. பட் ஓரளவுக்கு நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் சைக்கிளும் வாங்கியாச்சு, வருஷத்துக்கு வந்துட்டு அவங்க கிஃப்ட்டும் கொடுத்தாங்க, அதையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். ரொம்பவே சந்தோஷமாக, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, ரொம்ப ஃபுல்ஃபில்லாக நாங்கள் வந்துட்டு இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் வந்துட்டு சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க, இந்த நாள் எங்களுக்கு ரொம்பவே இனிமையான நாளாக இருந்தது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.